பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 50வது ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு வருகின்ற 29ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெறும் என்று பங்கு தந்தை வின்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பங்கு தந்தை வின்சன் சின்னதுரை அவர்கள் இதனை தெரிவித்தார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி பெசன்ட் நகர் திருத்தலத்தில் மாலை 5:45 சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கொடியேற்றி 11 நாள் திருவிழாவை தொடங்கி வைப்பார். பொன்விழா ஆண்டை முன்னிட்டு இந்த ஆண்டு அன்னை மரியா நம் பயணத்தின் வழி துணை என்ற மையக்கருத்தில் இந்த ஆண்டு திருவிழா கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தேர்பவனி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். செப்டம்பர் 8 இரவு கொடியிறக்கம் நடைபெறும் என்றும் வின்சென்ட் சின்னதுரை அவர்கள் தெரிவித்தார். இதற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய பொன்விழா ஆண்டு இந்த ஆண்டு. எனவே இந்த பொன்விழா ஆண்டின் திருவிழாவாக எதிர்வருகிற செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி மாலை 5:45 சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களால் அன்னையினுடைய திருக்கொடி ஏற்றி வைக்கப்பட்டு திருவிழா தொடங்கப்படும். ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி தொடங்கி அன்னையினுடைய நவநாள் ஆடம்பர திருப்பலி என்று வழிபாடுகள் நடைபெறும். சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் அன்று மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்று அன்னையினுடைய சிறப்பு நாள். அன்று மாலை 6 மணிக்கு பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அவர்களும் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நற்கருணை பெருவிழா என்று நற்கருணை பெருவிழாவிற்கு பாண்டிச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் அவர்களும் 7ஆம் தேதி அன்னையினுடைய தேர் திருவிழா அன்று மாலை 6 மணிக்கு சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் தலைமையிலே வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு பவனியாக எடுத்து வரதி. செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று மாதாவினுடைய பிறந்த நாள் மாதா திருவிழா. அன்று நாள் முழுவதும் வழிபாடுகள் அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே தொடர்ந்து பல்வேறு மொழிகளிலே நடைபெறும். மாலை 6 மணிக்கு திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்கள் தலைமையிலே வழிபாடும் அதனைத் தொடர்ந்து மரியன்னைக்கு முடிசூட்டுகிற நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து திருக்கொடியேற்றமும் நிகழ்வுறும். இத்தோடு 8ஆம் தேதி மாலை இந்த நிகழ்வுகளோடு இந்த ஆண்டு அன்னையினுடைய ஆண்டு திருவிழா நிறைவு பெறன. தமிழ்நாடு அரசு எல்லா வசதிகளையும் செய்து தருகிறோம் என்று எங்களோடு பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை பெருநகர மாநகர காவல்துறையினர் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள். அதிகமான சிசிடிவி கேமராக்கள் ட்ரோன் மற்றும் காவல் கண்காணிப்பு கோபுர வசதி மற்றும் கடல் பகுதியிலே குதிரைப்படை காவல்துறையினர் என்று மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த ஆண்டு திருவிழா நடைபெற
காவல்துறையினர் எல்லா திட்டங்களையும் முன்னெடுத்து போக்குவரத்து வசதி அனைத்தையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கும். அதிக அளவில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட உள்ளனர். குடிநீர் மற்றும் கழிவறை என்று அடிப்படை வசதிகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக அளவில் பொதுமக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.